தமிழ்நாட்டில் 10 இடங்களுக்கு மேல் வெயில் சதம் அடிக்கிறது. இயல்பை விட 2 டிகிரி 3 டிகிரி அதிகமாக வீசுகிறது. வெப்ப அலை வீசுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று நிறைய செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இப்போ சமீப காலமாக வெப்ப அலை வீசக்கூடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இயல்பாக கடலில் தான் நம்ம அலை பார்த்துருப்போம், இப்போ தரைப்பகுதியிலையும் வெப்ப அலையாக வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்ப அலைனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் வார்த்தை. ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் மழைக்கு எப்படி வந்து கிளியராக வந்து டெஃபினேஷன்ஸ் வச்சுருக்காங்களோ, கனமழை அதீத கனமழை அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து கிளியர் டெஃபினேஷன் வச்சுருக்காங்க. வெப்ப அலைக்கும் அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சமவெளி பகுதிகளில் பார்த்தோம்னா ரெண்டு காரணம் இருக்கணும், அது இருந்தால் வந்து வெப்ப அலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று வந்து பகல் நேர வெப்பம் 40 டிகிரியாவது இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது வந்து இயல்பை விட 4.5 டிகிரி வரை ஆவது அதிகமாக இருக்கணும். ஸோ இது இரண்டும் இருந்தால் வெப்ப அலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு நாள், அதாவது இப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு சப்டிவிஷன், அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டு ஐஎம்டி ஸ்டேஷனாவது வந்து இந்த 40 டிகிரி தொட்டு இருக்கணும், 4.5 டிகிரிக்கு மேலேயாவது இயல்புக்கு மேலே இருக்கணும். இது இருந்தால் வெப்ப அலை ரெண்டு நாளைக்கு இருந்ததுன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி 45 டிகிரி, அதாவது பகல் நேர வெப்பநிலை 45 டிகிரியை தொட்டால், அதில் வந்து 4.5 டிகிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, 45 டிகிரி தொட்டாலே வந்து வெப்ப அலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு நிலை வந்தால் வெப்ப அலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மலை பிரதேசங்களில் 30 டிகிரியும் 4.5 டிகிரி வரை வெப்ப இயல்போட வெப்ப அதிகம் இருந்தால் வெப்ப அலைன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக சார், வெப்ப அலை எதன் காரணமாக உருவாகிறது, அதனால் நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சாதாரணமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோடை காலத்தில் ஒரு சராசரியாக ஓரளவுக்கு வெப்பம் இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை போன்ற பகுதிகளில் 35-36 டிகிரி வெப்பம் நம்ம எதிர்பார்க்கலாம். அது சில சமயங்களில் 4-5 டிகிரி போச்சுன்னா 40-41 போகிறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இயல்பாக நம்ம இருக்கக்கூடிய வெப்பத்தை விட ஜாஸ்தியாக நம்ம அனுபவிக்கிறோம், ஒன்று. ரெண்டாவது வந்து அதன் காரணமாக வந்து என்ன ஆகுதுன்னா வந்து முக்கியமான இது வந்து இம்பேக்ட்னு சொல்கிறது வந்து அந்த பாடி டீஹைட்ரேஷன், நீரின்மை, அதுக்கப்புறம் வந்து அதன் காரணமாக ஏற்படக்கூடிய சன்ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஹீட் ஸ்ட்ரோக், அந்த இது வந்து அதோட ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து அந்த வெப்ப அலைங்கிறத ஒரு குறிப்பிட்ட டெஃபினிஷனோட ஐஎம்டி கொடுக்குற காரணம் என்னென்னா மக்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து சாதாரணமாக அவங்களுக்கு வந்து இப்போ மழைன்னா மழை பெய்யறப்போ நமக்கு தெரிஞ்சிடும் நிறைய மழை பெய்யுது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு. வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம டக்குன்னு உணர மாட்டோம், ஏன்னா வந்து வெயிலாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதுக்காக வந்து இந்த வெப்ப அலை இருந்துச்சுன்னா மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கலாங்கிறதுக்காக தான் வந்து ஐஎம்டி இந்த வெப்ப அலைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையை விட ஜாஸ்தியாக நம்ம உடம்பு வந்து வெப்பத்தை உணருது. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் நிறையா கொடுக்குறதோ இல்லை வந்து வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். நிச்சயமாக சார், குறைந்தது இந்த 100 டிகிரிக்கு மேல் அதிகமான வெயில் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான வெயிலினுடைய தாக்கம் இருக்குது. 2 டிகிரி 3 டிகிரி ஏன் 5 டிகிரி கூட அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இது எதை உணர்த்துகிறது மானிடத்துக்கு? அதாவது பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து எல்நினோவை தொடர்ந்து வரக்கூடிய கோடை காலம் வந்து தென்னிந்திய தீபகற்ப பகுதியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். 2016 நம்ம பார்த்தோம், பல இடங்களில் நீங்கள் வந்து தென்னிந்திய தீபகற்பத்தின் உட்புற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மாதத்தோட மிக அதிக வெப்ப பதிவான நாட்கள்னு பார்த்திங்கன்னா அது 2016 இல்லை 2017 இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 2 நாளுக்கு முன்னாடி ஈரோடு 43 டிகிரி பதிவாச்சு. அதே மாதிரி ராயல்சீமா பகுதிகளில் பரவலாக 41லேருந்து 43 டிகிரி வரைக்கும் கிட்டத்தட்ட தினமும் பதிவாயிட்டுருக்கு. ஸோ இது வந்து எதிர்பாராத ஒரு நிகழ்வு கிடையாது. ஆனால் என்னென்னு பார்த்தோன்னா வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த அதிக வெப்பம் நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துட்டுருக்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா கடந்த 20-30 வருஷத்தில் தான் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி வருது. ஒரு சில இடங்களில் 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னும் இருக்குது. ஆனால் பெரும்பாலுமான நகரங்களில் இந்திய வானிலைத்துறை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா அதிக வெப்பமான நாட்கள்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மே மார்ச் எல்லா மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா கடந்த 20-30 வருஷத்துக்கான அந்த நாட்கள்லேயே வந்துடுது. அது என்ன உணர்த்துதுன்னா புவி வெப்பமடைதல் ஒரு மறுக்க முடியாத ஒரு நிகழ்வுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிச்சயமாக சார்,
புவி வெப்பமயமாதல் வெப்பமயமாதல் அப்படின்றத இப்போ தான் மக்கள் உணர்வாங்க அப்படின்றத நம்பலாம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்ப கூட சொன்னீங்க, எல் நினோ லா நினா இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்கள் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம். இந்த எல் நினோ லா நினானா என்ன, இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்மளுக்கு உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? எல் நினோ லா நினாங்கிறது வந்து ஒரு புதிய இது கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பேர் வச்சதுங்கிறது வந்து ஒரு வானிலைத்துறை வச்ச பேர் கிடையாது. ஆக்சுவலாக இது எல்நினோவும் லானினோங்கிற அந்த டேர்ம்ஸே வந்து பெரு நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வச்ச பேர் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து கடல் வெப்பத்து ஒட்டி வைக்கலை, அவங்களுக்கு வந்து மீன் அதிகமாக கிடைக்கும் கம்மியாக கிடைக்குங்கிற அந்த இது வந்து அதை வச்சு அவங்க இந்த ரெண்டு டேர்ம்ஸும் வச்சாங்க. இது எல்நினோங்கிறது வந்து மத்திய பசிபிக் பெருங்கடலில் இயல்பை விட 0.5 டிகிரி வரை கடல் வெப்பம் அதிகமாக இருந்தால், ஒரு 4-5 மாதங்கள் தொடர்ந்து இருந்தால் அது எல்நினோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி லானினாங்கிறது வந்து இயல்பை விட கடல் வெப்பம் அதே மத்திய பசிபிக் பெருங்கடலில் இயல்பை விட 0.5 டிகிரி கம்மியாக இருந்தால் லானினா நம்ம சொல்கிறோம். ஸோ இது இதன் தாக்கம்னு பார்த்திங்கன்னா மழையில் வந்து வேறுபாடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எல்நினோ ஆண்டுகளில் இயல்பிற்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடும். நம்ம போன வருஷமே பார்த்தோம், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லை, வயநாடு போன்ற அந்த பகுதிகளையும் மழை இல்லை, கேரளாவில் இயல்பிற்கு கம்மியாக இருந்துச்சு. ஸோ தென்னிந்திய தீபகத்தில் பெரும்பாலும் எல்நினோ ஆண்டுகளில் பருவமழை தென்மேற்கு பருவமழை தொய்வு இருக்கக்கூடிய ஒரு சாதக வாய்ப்பு இருக்கும். லானின ஆண்டுகளில் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆண்டு தற்போது எல்நினோ விடைபெற்று வருகிறது. போன வருஷம் ஓரளவுக்கு வலுவான எல்நினோ இருந்துச்சு, அது இப்போ விடைபெற்று கடலின் வெப்பம் குறைய குறைய நம்ம அந்த கடல் உள்வாங்கி வெப்பம் தான் இப்போ வெளியிடுறப்ப நமக்கு வந்து நிலப்பரப்புகளில் அது வந்து அதிக வெப்பமாக நமக்கு தெரியுது. அது ஒரு சைக்கிள். இந்த கடல் வெப்பம் போனதுக்கப்புறம் உள்வாங்கினது வெளிவிட்டதுக்கப்புறம் லானினா வரும்போது தென்மேற்கு பருவமழை காலத்தில் லானினா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டு காவிரி நீர்பிடிப்புகள் பகுதிகளில் நம்ம ஓரளவுக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதனால் மேட்டூரில் திரும்பவும் தண்ணீர் நிரம்பக்கூடிய ஒரு சூழல் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார், லானினா ஆண்டில் வந்து வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும், எல்நினோ வந்து தென்மேற்கு பருவமழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியுமா? எல்நினோ ஆண்டுகளில் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை கம்மியாக இருக்கும், வடகிழக்கு பருவமழை ஓரளவுக்கு இயல்பு அதிகமாக இருக்கக்கூடும். போன வருஷம் நம்ம பார்த்தோம் ஓரளவுக்கு மழை இருந்துச்சு. இது வந்து சாதாரணமாக சொல்கிறது. ஆனாலும் வந்து வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நம்ம மழைங்கிறது வந்து சலனத்தை ஒட்டிய மழை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 2016 வந்து நமக்கு வந்து 2 புயல் வந்துச்சு, ஒன்று நாடா இன்னொன்று வந்து வரதா, வேறு எதுவும் பெருசாக சலனம் வரலை. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 மிக்ஜாம் ஒரு புயல் வந்துச்சு, மிச்சதெல்லாமே வந்து ஒரு வழுவற்ற சலனமாக தான் இருந்தது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லை, தாழி மேலடுக்கு காற்று சுழற்சி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுனால மழை வந்துச்சு. ஸோ இந்த சலனங்களை ஒட்டிய மழைங்கிறதுனால வந்து சில சமயங்க சலனங்கள் நமக்கு சாதகமாக தமிழகம் இல்லை ஆந்திரக்கரை நோக்கி வரும்போது மழை நமக்கு அதிகமாக இருக்குது. இதே சலனம் ரொம்ப வலுப்பெற்று வட வங்கக்கடல் பகுதியில் போகும்போது நமக்கு மழை நின்றுடுது. ஸோ சாதாரணமாக எல்நினோ நல்லதுன்னு சொல்லலாம் வடகிழக்கு பருவமழை காலத்துக்கு. ஆனாலும் வடகிழக்கு பருவமழை ஒரு சலனங்களை ஒட்டிய மழை நிகழ்வுங்கிறதுனால சலனம் சாதகமாக இருந்தால் நமக்கு மழை சாதகமாக இருக்கும். நிச்சயமாக சார், இந்த வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் மழை அப்படின்னு நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அதிகமாக வெப்ப அலை, வெப்பச்சலனம், நிறையா வெப்ப காற்று அப்படி தான் வீசிக்கிட்டு இருக்குது. இதன் காரணமாக இந்த கோடைக்கால பருவமழை நம்மளுக்கு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஆண்டு கோடை மழையை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. சாதாரணமாக கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதிகளில் மார்ச் மாதம் நம்ம மறைய மழையை எதிர்பார்க்கலாம். அந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒன்றும் மழை வரலை. இப்போ தான் வந்து ஒரு கடந்த ஒரு வாரம் 10 நாளாக வந்து நம்ம கிட்டத்தட்ட தினமும் மழை பெய்யக்கூடிய சூழல் வந்து உருவாகிட்டு வருது. கடந்த 2-3 நாளாக வந்து நல்ல மழை நம்ம கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆனால் வந்து இந்த ஆண்டு கோடை மழை இயல்பை விட குறைவாக தான் இருக்க போகுது மோஸ்ட்லி. அதுதான் வந்து வானிலை படிவங்களும் காட்டிகிட்ருக்கு. ஒரு நம்பிக்கை என்னென்னா தென்மேற்கு பருவமழை இயல்பிற்கு அதிகமாக இருக்குங்கிறதுனால வந்து கோடை மழை நமக்கு சில இடங்களில் கோடை மழை ரொம்பவும் முக்கியமான பகுதி. ஏன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி சில போன்ற மாவட்ட பகுதிகளில் கோடை மழை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு பருவமழை பெருசாக வராது, வடகிழக்கு பருவமழை காலத்திலே பெருசாக மழை வராது. அந்த காற்றின் வேறுபாடு வரும்போது தான், அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்துக்கு முந்தைய பகுதியும்
வடகிழக்கு புறமைகளத்துக்கு முந்தைய பகுதியில் தான் அங்கே வந்து நல்ல மழை பெய்யும். அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு மேபி மழை கம்மியாக இருக்க போகுது. பட் ஆனால் பரவலாக தென்மேற்கு மழை நல்லா இருந்தால் அவர்களுக்கு எல்லாருக்குமே மழை இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார், பொதுவாக காலநிலை மாறுபாடு, பருவநிலை மாறுபாடு, மழை முன்னாடியே வந்துருச்சு. இப்போ வடகிழக்கு பருவமழை கூட நம்மளுக்கு முன்னாடியே ஆரம்பித்தது. அதே மாதிரி இப்போ வெயில் என்னப்பா, மே மாதத்தில், ஜூன் மாதத்தில், ஜூலை மாதத்தில் அடிக்கக்கூடிய வெயில்லாம் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கே, அக்னி வெயில்லாம் இப்போயே அடிச்சுக்கிட்டு இருக்கே, அப்போ அக்னி வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பேச்சு அதிகமாக பேசப்பட்டு வருது. இந்த காலநிலை பருவ மாற்றம்லாம் உண்மையா, அந்த மாதிரி தான் நடந்திருக்கா, வெயில் கொஞ்சம் முன்னாடியே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியான பதில்? இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து நம்ம வெயில் வந்து சற்று முன்பாக ஆரம்பித்தது தான் ஒத்துக்கணும். மார்ச் மாதமே ஆரம்பிச்சு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் வந்து 40-41 நம்ம உட்புற பகுதியில் பார்த்துட்டோம். இதனால் அக்னி வந்து ஜாஸ்தியாக இருக்குமானா, அப்படி கிடையாது. நம்ம அக்னி நட்சத்திரங்கிறது வந்து ஒரு வானிலை நிகழ்வு கிடையாது, அது வந்து என்ன சொல்கிறதுன்னா அஸ்ட்ரானமியை ஒட்டிய ஒரு நிகழ்வு. ஸோ அது வந்து நம்ம வந்து இதனால தான் வந்து வெயில் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் என்ன ஆகும்னா வந்து காற்று எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து மேற்கு உட்புற பகுதிகளில் தான் வந்து வெயிலின் தாக்கம் முதல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கேரளாவில் எப்படி ஃபஸ்ட்டு வெயில் ஆரம்பிக்குதோ மேற்கு கரையோர பகுதிகளில் தான் முதல்ல கோடைக்காலம் ஆரம்பிக்கும். அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம உட்புற பகுதிகளில் வெயில் ஆரம்பிக்கும். சென்னை போன்ற வட கடலோர பகுதிகள் தான் லாஸ்ட்டில் வெயிலின் தாக்கம் பார்க்கும். ஸோ மே கடைசியில் வரும்போது உட்புற தமிழகத்தில் பெரும்பாலும் வெயில் குறைஞ்சிடும். வட தமிழகம், சென்னை போன்ற பகுதிகள் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். தென் தமிழகம் வந்து பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால வந்து தென் தமிழகத்தில் பெரும்பாலும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அதீத வெயில் இருக்காது, ஆனாலும் வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து 30-31 டிகிரியே தாண்டாது. காட்டில் ஒரு சாரல் மழை இருக்கும், வெயிலே இருக்காது, நல்லா இருக்கும். ஆனால் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆண்டு பூராவே 35-36 டிகிரி தான் இருக்கும். வின்டர் சீசன்லேயும் 33-34 அட்லீஸ்ட் போயிடும். ஸோ தென் நமக்கு வெப்பங்கிறது வந்து பருவநிலை மாதிரி ஒரே சமயத்தில் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அது வந்து காற்றின் திசை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வறண்ட வானிலை, அதுக்கப்புறம் வந்து நான் எல்நினோக்கு தொடர்ந்து வரக்கூடிய கோடை காலத்தில் அந்த கடல் உள்வாங்கி வெப்பம் வந்து வெளியே விடுறது, அது மாதிரி நிறைய காரணிகள் இருக்குது. சில சமயம் முன்னாடி வரும், சில சமயத்தில் நமக்கு வந்து வெப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக இதுதான் டைம் அப்படின்னு நம்ம வந்து கேலண்டர் டேட் மாதிரி சொல்ல முடியும். நிச்சயமாக சார், இந்த கோடைக்காலம் முடிந்த உடனே தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும். வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் டிலேவாக ஆரம்பித்து ஜனவரி எண்டு வரைக்கும் கூட கொஞ்சம் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை இருந்துச்சு. இந்த தென்மேற்கு பருவமழை நம்மளுக்கு முன்கூட்டியே ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதில் ஏதேனும் சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்கா சார்? தற்போது நிலையில் பார்த்திங்கன்னா வானிலை படிவங்கள் வந்து தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிற மாதிரி எதுவும் காட்டலை. முதல்ல வந்து நம்ம கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மேற்கிலிருந்து மாறணும், அதுக்கப்புறம் தான் வந்து வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை தூங்குவதுக்கான சாதகமான சூழல் ஏற்படும். இது வந்து நம்ம வந்து தற்போதைய நிலையில் பார்த்திங்கன்னா அதற்கான சாதகமான சூழல் இன்னும் ஏற்படலை. ஏன்னா நம்ம முன்னாடியே பேசிகிட்டு இருந்த மாதிரி கோடைக்கால மழையே கம்மியாக இருக்குது. கோடைக்கால மழைங்கிறது வந்து இந்த காற்று திசை வேறுபாடு வரும்போது தான் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். அந்த காற்றின் திசை வேறுபாடு இன்னும் நமக்கு வந்து ஃபுல்லாக செட் ஆகலை, அது இப்போ தான் செட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் சொல்லுவேன். ஆனாலும் இந்த ஆண்டு பருவமழை ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிறது தான் இந்திய வானிலைத்துறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் மேபி லேட்டாக ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை வீக்காக ஸ்டார்ட் ஆகலாம், ஆனால் பருவமழை நிச்சயமாக பொய்க்காது, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக சார், ஒவ்வொரு வருடமும் வந்து 2 டிகிரி அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக மக்கள்கிட்டயே ஸோ போன வருஷம் கூட இவ்வளோ வெயில் இல்லைப்பா, ஆனால் இந்த வருஷம் பயங்கரமாக அடிக்குதுப்பா அப்படின்னு மக்கள் பொதுவாகவே சொல்லுவாங்க. ஸோ இது வழக்கமாகவே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானா, இல்லை இதில் ஏதேனும் பிரச்சனைகள்னால இந்த மாதிரி நடக்குதா, வருஷம் 1-2 டிகிரி அதிகமாகுவதற்கு காரணம்? இது வந்து மொத்தமாக நம்ம வந்து புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நகர்ப்புற கட்டமைப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கிராமம் வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். முன்னாடி வந்து கிராமத்தில் மண் ரோடு இருந்துச்சு, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லா ரோடுமே கான்க்ரீட் போட்டுட்டாங்க. ஸோ அது வந்து இயல்பாக ஒரு கிராமம், ஆனால் வந்து ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கான்க்ரீட் ஆகிடுச்சு. ஸோ கான்க்ரீட்டோட தன்மை என்ன, வந்து வெப்பத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்கிறது தான் வந்து கான்க்ரீட்டோட தன்மை. கட்டிடங்கள் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது, நகர்ப்புற சென்னை போன்ற நகரம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து நம்ம இந்த நகரம்
வந்து எவ்வளோ தூரத்துக்கு வெப்பத்தை அதிகமாயிருக்குன்னு நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியாது. அதாவது சென்னை பெருநகரம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறனால 2 டிகிரியா இல்லை புவி வெப்பமடைதனால 2 டிகிரியான்னு நம்ம வந்து கரெக்டாக பிரித்து சொல்ல முடியாது. அதனால் வந்து இது ரெண்டும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனால் நிச்சயமாக வந்து ஓரளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் வந்து அதுக்கு காரணங்கிறது வந்து பல்வேறு காரணங்கள், நகரம் அடைவது, அப்புறம் வந்து புவியும் வெப்பமடைவது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அடிக்கடி எல்நினோ வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஆண்டு கோடை காலம் கடல் வாங்கிய வெப்பம் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து இந்த வெப்பம் உயர்ந்துட்டு வருது. மிக்க நன்றி சார். எல்நினோ ஆண்டுக்கு அடுத்து வரக்கூடிய கோடைக்காலம் மிக அதிகமாக இருக்கும். காலநிலை மாற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது, வருடம் வருடம் 1 டிகிரியிலிருந்து 2 டிகிரி அதிகமாகுவதற்கு காரணம் என்ன, நகரமயமாதல்னால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும், இந்த கோடை காலத்தை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும், நீர் வறட்சிக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் வேணும் அப்படின்றது தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சுமீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு வழங்கியதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.